ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே இப்பொழுது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னபடியே ஜெபத்தை குறித்து உங்களோட தொடர்போதனையாக போதிக்கும்படி இருக்கிறேன். ஜெபம் என்பது எல்லோருக்கும் பொதுவாக உலகத்தில் எல்லா மனுஷருமே ஜெபம்னா பிரார்த்தனை அல்லது மன்றாடுதல் என்ற பல விதமான டைட்டிலில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்க முடியும், பிரார்த்தனை என்ற வார்த்தை சான்ஸ்கிரிட் வேர்ட், அது வேற ஒன்றும் இல்லை, கெஞ்சி மன்றாடு. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம். பட் ஆக்சுவலி வேதம் என்ன சொல்லுது, ஜபம் என்று சொல்லுகிறோமே அது என்றால் என்ன என்கிற அருமையான காரியத்தை நான் உங்களோடு கூட வேதத்திலிருந்து எடுத்து காட்டப் போகிறேன். இதற்கு முன்பாக நீங்கள் ஜபித்தது போல அல்ல, இனிமேறும் நாளிலே நீங்கள் இந்த ஜபத்தை குறித்து மிக தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். சில நேரங்களில் மிகுந்த சத்தத்தோடு ஜபிக்கிறபடினாலே சிலர் எண்ணுவது அவர்கள் மிகுந்த வல்லமையோடு ஜபித்திருக்கிறேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசுநாதர் சொன்னார், எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபியுங்கள். அப்படின்னா ஜபம் பண்ணுவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்பவும் ஜபம் பண்ணுங்கன்றார். அதில் நீங்கள் டயர்டாகாதீங்க, வியர் ஆகிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஜபத்தை குறித்து ஒரு முக்கியமான ஒரு முக்கியத்துவம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கதை நீங்கள் அறிய முடியும். ஜபம் என்பது நாம் தேவனிடத்திலே போய் கெஞ்சி மன்றாடுகிறது அல்ல. ஜபம் என்பது இந்த பூமியிலே பரலோக தேவனுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும்படி நீங்கள் அவருக்கு இடம் கொடுப்பது. சொல்லும்போதே கொஞ்சம் ஷாக்கா இருக்கும், என்னடா இது, உங்களுடைய உதவி இல்லாமல் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் தேவன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஜான் வெஸ்லி என்ற ஒரு அருமையான மனுஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், ஒரு மனிதன் இல்லாமல் இந்த பூமியிலே தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு மனிதன் தேவன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா ஏன், என்ன காரணம், ஏன் அவர் நேரா செய்யக்கூடாதா? அவர் நேரடியாக முதல் முதலில் செய்த காரியம், இந்த பூமி வெறுமையாய் ஒழுங்கின்மையாய் ஒன்றுமில்லாமல் இருந்தது, தேவன் நின்று அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுள். பிறகு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி மனுஷனுக்கு எல்லாத்தையும் செய்து பிறகு தேவன் மனிதனை தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்கினார். ஜபம் என்னன்னு தெரியணும்னா ஆதியாகமத்தை படித்தாதான் விளங்கும். நம்ம ஏற்கனவே நமக்கு சில ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, நீங்க அதன் வழியாக ஜபம் அப்படின்னு நீங்க ஜபிக்கிறது அல்ல, என்னன்னு சரியா வழங்கிட்டா பிறகு உங்களுடைய ஜபத்துக்கு ஒரு நல்லா விளங்கி கொள்ள முடியும், ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத நீங்க தெரிந்து கொள்வீங்க. ஆதியாகமம் 1:26-27 நாம் படிப்போம். இங்கே மிக ஒரு அருமையான காரியம், அங்கிருந்து சில காரியத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, சொல்ற நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்த வசனம், அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆண்டு கொள்ள கடவர்கள். அப்ப பாத்தீங்கன்னா என்னைக்கு மனுஷன் கையில தேவன் வந்து ஒரு ஆளக்கூடிய
ஆண்டகையை ஆளக்கூடிய ஒரு தன்மையை கர்த்தர் மனுஷங்கிட்ட கொடுத்துட்டாரோ, அதுக்கப்புறம் கர்த்தர் அவங்க கிட்ட இருந்து புடுங்கல. ஆகவே இந்த பூமியில ஆவிகளுக்கு இடம் இல்லை. பூமியின் மண்ணிலிருந்து மனுஷனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து ஒரு மனிதனை வச்சிட்டார். அவங்க இல்லை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார். ஆனால் வேதத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது மேதம் சொல்லுகிறது, 3 அதிகாரம் வரும்பொழுது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் சித்தத்தை செய்ய வேண்டிய அவனோ பிசாசு அல்லது சர்ப்பம் சொன்ன வார்த்தையை ஏவாள் கேட்டு, ஏவாள் சொன்ன வார்த்தையை ஆதாம் கேட்டபடினாலே இப்போ இந்த ஆளுகை இவன் கையில் இருந்தது இன்னொருவன் கையிலே போய்விட்டது. இயேசுநாதன் மனிதனாக இந்த பூமியில் வருவதற்கான காரணம் என்னவென்றால், மனிதன் இழந்து போனதை திரும்ப அவன் கையில கொடுப்பதற்காக. ஒரு மனுஷன் இழந்து போனான், அந்த மனுஷனே எடுக்கணும், இப்ப மனுஷனா செய்யணும். நான் போன வாரம் எடுத்து காட்டினேன், ஆதியாகமத்திலிருந்தே படிச்சு பாருங்க, தேவன் எதையும் நேரடியாக எதையுமே செய்யல. நோவாவை தெரிந்து கொண்டார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஈசாக்கை தெரிந்து கொண்டார், யாக்கோபை தெரிந்து கொண்டார். பிறகு நீங்கள் பார்ப்பீர்களால் கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார், யோசுவாவை தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு முறையும் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யறதுக்கு ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தி செய்யறதை நீங்க பார்க்க முடியும். அதே போல பிசாசு அவனுடைய விருப்பத்தை அவன் சித்தத்தை செய்யும்படி ஒரு மனுஷனை பிடிக்கிறான். அவன் விருப்பம் அவன் சித்தம் பிசாசு இப்போ தேவன் உண்டாக்குற மனுஷங்குள்ள புகுத்துறான். அவன் சொல்றான், இல்ல இல்ல நான் சொல்றதை செய். அவன் செய்யல, அவன் செய்ய வைக்கிறான். இப்போ அவர்கள் அவன் வார்த்தையின்படி கேட்டு நடந்தபடினாலே இந்த பூமி சபிக்கப்பட்டு இப்ப எல்லாமே அவங்கையில வந்துடுச்சு. இன்கார்னேஷன், தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக வந்ததன் காரணமே மனிதன் இழந்து போனதை திரும்ப இந்த பூமியிலே கொடுப்பதற்காக. நீங்கள் இந்த பூமியிலே சில காரியத்தை செய்யும்படி, இந்த காரியத்தை நடத்தும்படி, எப்படி ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிளீடிங்கே இருக்காதாங்க, கெஞ்சுற வேலையே இருக்காது. நீங்க வேணா படிச்சு பாருங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும் பரமண்டலத்துல பிதாவே என்ற ஜபம், ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது அங்க எங்கேயாவது கெஞ்சுறது இருக்குதா பாருங்க. பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே முதனாவும் படிப்போம். இயேசுநாதர் சொன்ன ஜபம் அந்த விதம், ஜபம் இல்ல அது, ஜபம் பண்ண வேண்டிய மாடல். எல்லாம் சொல்லுங்க மாடல். நீங்க நம்புறீங்களா அவர் தான் கரெக்டா சொல்லி கொடுப்பாருன்னு? என்ன பேசவே மாட்டீங்க. இவரை விட சிறந்த விதத்துல ஜபத்தை சொல்லி கொடுக்குறது நீங்க வேற யாரையும் தெரியாது. இவரை விட பெஸ்ட் யாரும், இவரை விட பெஸ்ட் டீச்சர் இவர் தான். அதனால இந்த மாடல் தான் நீங்க பின்பற்றணும். இதை படிச்சு பார்ப்போம், அதுல எங்கேயாவது கெஞ்சிறது இருக்குதான்னு நீங்களே பாருங்க. இந்த பிரார்த்தனான்றது கெஞ்சிறது. உலகத்தில் எல்லாருமே ஜபம் வேண்டுதல் மன்றாடு இதெல்லாம் பண்றாங்க, எந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்கு? நாட்டு தலைவர்கள் கூட ஒரு ப்ராஜெக்டை செய்யறாங்கன்னா லெட் அஸ் ப்ரே அப்படின்னு சொல்லி தொடங்குறாங்க, ஜபம் பண்ணி தான் தொடங்குறாங்க. எல்லா மத தலைவர்களும் எல்லாருமே நம்புறாங்க, ஆனா யாருமே இந்த பூமியிலே ஜபத்தை குறித்து என்ன, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எப்படி இந்த பூமியில் கொண்டு வருவது தான் ஜபம்ன்றது யாருமே சொன்னது கிடையாது. வேதத்தில் அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு பெரிய வியப்பு, ஒரு பெரிய ஆச்சரியம் ஆயிடும். சங்கீத புத்தகம் 8வது சங்கீதம் படிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்றான், மனுஷனை நினைக்கிறதுக்கு எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹெலோகிம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்த தமிழ்ல தேவ தூதர். ஏன்னா புரியல பாருங்க, அப்படியே ஒரு வியப்பு. மனுஷனை வந்து இந்த பதத்தை பயன்படுத்த முடியுமா? அதாவது என்ன சொல்றா, தேவனை விட கொஞ்சம் சின்ன ஆளா படிச்சார். நல்லா தெரிஞ்சுங்க, தேவ தூதரை விட உங்களுக்கு தான் அத்தாரிட்டி. இந்த பூமியில் நாம் யார், நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை வேதத்துல ஒரு பிக்சர் கொடுக்கப்பட்டிருக்குது மனுஷனை குறித்து. எனக்கு பெரிய வியப்பா இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம்னா அவரை போலவே தேவன் மனுஷனை உண்டாக்கி எல்லாமே அவன் ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து அவன் எம்மாத்திரம் கேட்கிறான் சங்கீதக்காரன். என்ன இப்படி இந்த மனுஷனுக்கு இந்த அளவுக்கு செய்தே அவன் எம்மாத்திரம். அந்த அளவுக்கு மனுஷனுக்கு கையில் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் பாவம் செய்த பிறகு
அவன் எல்லாவற்றையும் இழந்துட்டான். இப்போ அவர் ஜபம் பண்றது கத்துக் கொடுக்கிறாரு. என்ன என்ன ஜபம் பண்ணணும்? ஜபம்னா என்ன பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உமது நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக, துதிக்கப்படுவதாக, அல்லது பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நாங்க ஏன் கவனிக்கணுங்க, இந்த பூமியில ஜபம் பண்ணும்போது சொல்லி கொடுக்குறாரு, பரலோகத்தில் இருப்பது போலவே இந்த ராஜ்யத்தை நான் உண்டாக்குறேன், ஆனால் இந்த ராஜ்யம் இப்பொழுது வேறு விதமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், இப்பொழுது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் பூமியிலே செய்யப்படும்படி கெஞ்சுகிறேன்னு சொல்ல, கட்டளையிடு, சொல் ஒரு வார்த்தையை நீ சொல், பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. எப்படி ஒரு கட்டளை மாதிரி வருது பாருங்க, ஒரு கமாண்டிங் சொல்லி கொடுக்குறாரு. நீ சொல், ஏன் அவரே அந்த ராஜ்யத்தை கொண்டு வந்துடக்கூடாது? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பெரிய ஒரு பெரிய பிலாசபி சொல்றாங்க பாருங்க, அந்தந்த நேரத்தில் அது தானா நடக்கும்றது. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு என்ன விருப்பம், அது என்ன நினைக்கிறா, அவர் விருப்பத்தை அவர் தானா செய்து போயிடுவார். ஒருவேளை அவர் விருப்பத்தை தானா செய்யறது இருந்தா, நான் கண்டிப்பா நம்புறேன் எல்லா கிறிஸ்தவரும் நல்லா வந்திருப்பாங்க. ஆனா அது அப்படி ஆகிறது இல்லையே, எதுவுமே தானா நடக்காது. தேவன் உங்கள் கையிலே சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். மனுஷன் முதல் மனிதன் செய்த பாவத்தினால் அவன் இழந்து போன பிறகு இயேசுநாதர் மனுஷனா வந்த உடனே மத்தேயு 4 அதிகாரத்தில் பிசாசு இயேசுநாதர்கிட்ட பேசுறான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், படிச்சு பாருங்க என்ன நடந்தது பாருங்க. மத்தேயு 4:8 வசனம், பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவரின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். இந்த லூக்கால படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது இது இங்கே இப்படி எழுதியிருக்குது, லூக்கால இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதியிருக்குது பாருங்க. லூக்காக்கு என்ன சுவிசேஷம், 6 பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றையும் மேலும் அதிகாரத்தையும் இவனின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். பிசாசு சொல்றான், எனக்கு ஒருத்தர் கையில் கொடுத்துட்டாருன்றான். யார்கிட்ட யார் வாங்கினது? தேவன் மனுஷன் கையில் கொடுத்தாரு, மனுஷன் பிசாசு கையில் கொடுத்துட்டான். உடனே கர்த்தர், இல்லை நீ போய் பேசுற, நான் நம்ப மாட்டேன்னு சொல்லலை. அவர் தெரியும் உங்க கையில் தான் இருக்கு. இப்போ அவன் கையில் இருக்கிறது இன்றைக்கு உங்க கையில் வரும்படி இப்போ கர்த்தர் ஜபத்தை சொல்லி கொடுக்குறாரு. நான் ஒரு காரியத்தை இன்னைக்கு மனுஷனா வந்தது காரணம் என்னன்னா, உங்கையில ஒப்பு கொடுத்தேன், பூமியும் அது அதில் உள்ள எல்லாவற்றையும் பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளும்படியா. ஆதியாந்த படிக்கும் போது அங்கே நல்லா விளங்குது. ஜபிக்கிறது முன்னாடி நம்மளுடைய நிலை என்ன, ஜபம் என்னன்னு தெரிஞ்சு ஜபமானாதான் உங்க ஜபம் விசுவாசம் உள்ள ஜபமா இருக்கும். இல்லைன்னா கெஞ்சி மன்றாடி இதை எல்லாமே செய்யறாங்க, எல்லாருமே கெஞ்சுறாங்க, அப்படிதான் பண்றாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு உரிமை, ஒரு பிள்ளையான ஒரு உரிமை, பிள்ளைகளான ஒரு உரிமையை கொடுத்துருக்காரு. அதனாலதான் ஒரு மனுஷனா வந்தது. மனுஷனா வந்தது காரணம் என்னன்னா, மனிதன் இழந்து போனதை வேதம் சொல்கிறது, எல்லா ராஜ்யம் உலகத்திலும் மேன்மையெல்லாம் அவன் சொன்னா எங்கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இயேசுநாதர் வந்து அவனை வந்து, இல்லை இல்லை நீ போய் பேசுறேன்னு சொல்ல, ஆராதனை செய்ய எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லி அவனை கர்த்தர் வந்து சபிச்சு அப்புறப்படுத்துறாரு. பிறகு அவர் இந்த உலகத்தில் மனிதனாக நடக்கிறார். வேதம் சொல்லுகிறது மனுஷனா வந்தார் பாருங்க. ஒரு மனுஷன் இழந்து போனதை ஒரு மனிதன் வந்து மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நிலை உண்டான பொழுது தேவன் அதற்காகவே மனிதனாக வந்து, இதுவரைக்கும் பூமியில் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பிசாசு பார்த்ததே இல்லை. அவர் நடக்கிறார், பேய்கள் நடுங்குகிறது, இதுவரைக்கும் இல்லாத என்ன அவர்கிட்ட பாவமே இல்லை. அதனாலதான் அவர் கண்ணியின் வயிற்றுல பிறந்தார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு ஆண் வித்தினால பிறந்தனால உங்கள் தாய் என் தாய் கருத்தரிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது நாம் பாவத்திலே கருத்தரிக்கப்பட்டோம். ஆனால் இயேசுநாதர் மனிதனாக, வார்த்தையாக இருந்த தெய்வம் மனிதனாக இந்த பூமியில் வரும்படி வெளிப்படும்படி அவர் ஒரு ஆண்வித்தினால் அல்ல, தேவனுடைய வசனம் வார்த்தையாகி மாம்சமாக, வார்த்தையானது மாம்சமாகி இந்த உலகத்தில் இயேசுநாதர் வந்தார். இப்போ அவர்கிட்ட பாவமே இல்லை, இவர் வேற ஒரு மனுஷன். முதல் ஆதாம் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான், பிந்தின ஆதாம், ரெண்டாவது ஆதாம், அவருக்கு எல்லா அதிகாரம், கடல் மேலே நடக்கிறாரு, மரித்தன உயிரோடு எழுப்புறாரு,
இந்த பூமியில இவரை மாதிரி அதிகாரம் உள்ளவங்க யாருமே பார்க்கல. இப்ப மத தலைவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, கேட்கிறாங்க உனக்கு எங்கிருந்து இந்த அதிகாரம் கிடைத்தது? அப்போ ஒரு எக்ஸ்ட்ராடனரி, அவர் அவுட்ஸ்டாண்டிங், வேற விதமா இருக்கிறார். அவர் பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமாக இருக்கிறார். முதல் மனுஷன் எப்படி இருந்தானோ அப்படியாகவே இந்த இரண்டாவது பிந்தின ஆதாமாக இயேசு இந்த உலகத்தில் மனுஷனா, தெய்வமா வரல, மனுஷனா வந்தார். அவர் ஆண்டவர், கடவுள், தேவன், ரட்சகர், ஆனா மனுஷனா வந்தார். 100% மனுஷன். அவர் தூங்கினாரு, அவருக்கு பசி இருந்தது. அவர் எருசலேம் இருக்கும்போது எருசலேம் இருந்தார், யுதயாவில் இருக்கும்போது யுதயாவில் தான் இருந்தார். ஆனா தேவன் சொன்னா சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறவர். அவர் எருசலேம் இருக்கும்போது இந்தியாவில் கிடையாது. அவர் வெரி கிளியர், அவர் மனுஷனாக இருந்தார். இன்கார்னேஷன், மனுஷனாக வந்ததன் காரணம், வேதம் சொல்றது எதுக்கு வந்தார்னா, ஒரு மனுஷன் இழந்து போனதை திரும்ப மீட்டெடுக்கும்படி. இப்போ வேதம் சொல்கிறது அவர் நமக்காக மரித்து பாதாளம் சென்று, மனுஷன் இழந்து போனதை இப்போ கர்த்தர் அவன் கையிலிருந்து வாங்குறாரு. பாருங்க, அவன் கையிலிருந்து, பிசாசின் கையிலிருந்து எல்லாம் இழந்து போனதை தேவன் இப்பொழுது மீட்டெடுத்து சொல்றாரு. உயிர் உயிர் தெழுந்தவுடனே சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இப்பொழுது என் கையிலே இருக்கிறது. ஒரு அலிலிகா சொல்லுவோமே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். இப்போ இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இப்போ எப்படி இருக்கிறாருன்னா, நம்ம வந்து இந்த 3.5 வருஷம் இயேசுநாதர் இந்த பூமியில் செய்த ஊழியத்தை தான் நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பிரசங்கத்தில் கேட்டிருக்கோம். ஆனால் உயிர் எழுந்த பிறகு என்ன செய்தார்? 1 தீமோத்தேயு 2:5-6 1 தீமோத்தேயு எடுத்துக்குவோம். சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த போதனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய காரியத்தை கொடுக்கட்டும். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக, நல்லா கவனிங்க, எல்லாரையும் மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்த என்னன்னு போட்டிருக்க பைபிளை பார்க்குறீங்களா? ஒப்பு கொடுத்த என்ன என்ன போட்டிருக்கு? மனுஷனாகிய கிறிஸ்தியேசு அவரே. இந்த மனுஷீக தன்மைய, மனுஷத்தன்மைய அவர் விட்டுல, அப்படியே வச்சுக்கிட்டார். இப்ப அவர் தான் நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ். இப்ப ஒரு மனிதன் இழந்து போனது, ஒரு மனுஷன் செய்த பாவத்தினாலே வேதம் சொல்றது எல்லார் மேலும் மரணம் வந்து ஆண்டு கொண்டு, எல்லார் மேலையும் தீமையும் நாசமும் மோசம் விளங்கின பிறகு வேதம் சொல்லுகிறது அவர் இன்கார்னேஷன், இந்த உலகத்தில் மனுஷனாக வெளிப்பட்டதன் காரணம் என்னன்னா, இழந்து போனதை திரும்பவும் நீங்கள் பெற்று எடுக்கும்படி, நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படி. இப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் மீடியேட்டராக, மத்தியஸ்தராக உங்களை என்னையும் இழந்து போயிருக்கிற நம்மை மீட்டு எடுப்பதற்காக, எல்லாம் சொல்ல மீட்டெடுப்பதற்காக. ஒரு நகையை கொண்டு போய் அடமானம் வச்சிட்டீங்கன்னா அதுக்கு விலையை செலுத்தி நம்ம மீட்டு எடுத்துக்கிறோம். அடமானம் வச்ச பொருளை அந்த பேங்க்ல உங்க நகையை அவன் மாடிஃபை பண்ண மாட்டான், வச்சது வச்ச மாதிரியே இருக்கும். வாங்கும் போது மீட்டு எடுக்கும் போது அந்த ஒரிஜினலா அந்த கம்மல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தானே வரும். கம்மல்ல வந்து அது வந்து ஜிமிக்கு மாதிரி ஆக்கி மாத்தி கொடுப்பானா? அது பேர் மீட்பு இல்ல, அது ஏதோ மாத்தி கொடுத்துரும். உடனே நீங்க சொல்ல, நான் இது கொடுக்கலையே, எந்த இல்லையேன்னு, நான் இப்படி கொடுக்கலையே, கொடுத்த மாதிரியே வரணும், அதான் மீட்பு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அதே மாதிரி மீட்புன்னு சொன்னா, எதன் முதல்ல நீங்க எப்படி இருந்தீங்களா, ஒரிஜினலா, பூமியும் பூமியில் உள்ள அனைத்தையும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டு கொள்ளும்படியான ஒரு ஆளுகையை கொடுத்தாரு. பாருங்க, அதை இழந்து போன பிறகு பிசாசு சொல்றான், எல்லாம் எங்கெல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்றான். இப்ப இயேசுநாத வந்தது காரணம் என்னன்னா, மனுஷனா வந்ததுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இழந்து போனதை திரும்ப மீட்டு உங்க கையில கொடுக்கும்படி. இப்ப மீட்டு அந்த ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு எடுத்த உடனே இப்ப உங்களுக்கு ஒரு பொசிஷன், உங்க நிலையை மாத்துறாரு. முதல் மனுஷனை இந்த உலகம் முழுவதும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரம் கொடுத்த பிறகு, இப்ப நீங்க அவர் ரத்தத்துல கழுவப்பட்டோம், நீங்க இப்ப திரும்ப எங்க வந்துட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய நிலையை அறிந்து கொள்ளணும், அதிகாரமா ஜெபம் பண்ணணும். அவர் சித்தத்தை இந்த பூமியில நீங்க கொண்டு வரணும். நம்ம அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்று உண்டாயிருப்பதாக. ஆமேன்.
இப்ப என்ன ஆயிட்டீங்க நீங்க? ராஜாக்கள். ராஜா என்ற வார்த்தை ஏன் போட்டிருக்கேன்னா, நீங்கள் ஆளக்கூடியவர்கள். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இனிமேல் உன்னை வேற எதுவும் ஆள முடியாது. இப்ப தேவனுடைய சித்தமும் விருப்பமும் உங்க வாழ்க்கையில நடக்கணுங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த பூமியில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, மத்தைய 18 பாட்டுல சொல்றாரு ஜெபனா என்னன்னா, இந்த பூமியில் நீங்கள் எவைகள் கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். ஓகேமா? சொல்றேன், நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய நிறைய கிறிஸ்தவர்கள் கண்டிதான் கட்டுறேன்னு கட்டிட்டு இருப்பாங்க. நீங்க அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, நீங்க விரும்புறதெல்லாம் கட்டிட்டு போய் நிற்க முடியாது. திடீர்னு ஒருத்தர் பார்த்து உன கட்டுகிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க ஒன்றும் கட்ட முடியாது. எல்லாமே அவர் சித்தத்தின் கீழே வரணும். அவர் சித்தம் இல்லாத காரியம் இந்த பூமியில நடக்க அனுமதி கொடுக்க கூடாது. அதை கட்டி போட உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. எதையுமே அவர் சித்தத்தின்படி, அவர் சித்தம் இந்த புத்தகத்தில் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஜெபன் சொல்லும்பொழுது அவருடைய சித்தத்தை இந்த பூமியில தானா வராது, கொண்டு வரணும், சொல்லணும். கவனிக்கிறீங்களா? இப்ப உங்க குடும்பத்தில் தெய்வ சித்தம் நடக்குதா? நீங்கள் சமாதானமாயிருப்பது தேவனுடைய சித்தம். நீங்கள் சந்தோஷமாயிருப்பது தேவனுடைய சித்தம். நீங்கள் வாளாயில்லாமல் தலையாயிருப்பது தேவனுடைய சித்தம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி உள்ளவர்களாக இருப்பது தேவனுடைய சித்தம். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும், அது தேவனுடைய சித்தம். உன் பிள்ளையோட சமாதானம் மிக பெரிதா இருக்கணும், அது தேவனுடைய சித்தம். பிரியமானவனே, ஒரு ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருப்பது தேவனுடைய சித்தம். இப்போ அவருடைய சித்தத்துக்கு விரோதமான காரியங்கள் இந்த வீட்டிலேயோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ குடும்பத்தில் நடக்கும் போது அங்க போய் நின்று ஆண்டவரே கெஞ்சுகிற சுவாமி, சொல்றது என்ன 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 பேசுறேன், நான் உங்க கையில திறவுகோலை கொடுத்துருக்கேன், நீ செய்யணும் சில வேலையை. இப்ப உலகத்தில் இருக்கிறவங்க வந்து கெஞ்சுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிலை தெரியல, அவங்கள என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. நாங்க நம்புறோம், எங்க ஒன்றும் இல்லாத தகுதி இல்லாத துரோகிகளா அக்கிரமக்காரரா உதவாம இருந்த உங்களை ரத்தத்துல கழுவி கத்த உன்னை மீட்டு எடுத்து முதல் மனுஷன் இழந்து போன அந்த ஆளுகைய திரும்ப நான் உங்க கையில கொடுக்கும் போது அவனை விட பெட்டரா உன்னை வாங்கியிருக்கேன். நீ இப்ப எப்படி இருக்கன்னா, ஏசுநாதர் எப்படி இருக்கான் அதே மாதிரி உன்னை வச்சிருக்க. அதனாலதான் அவர் உங்க மூத்த சகோதரன், அண்ணன் மாதிரியே தம்பி மாறல. அவர் எப்படி இந்த பூமியில இருந்தாரோ அதே மாதிரி இப்ப கதை சொல்றாரு, நான் உன்னை பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கேன். இப்ப நான் என்ன விரும்புறேன்னா, நீ சொல்லணும், பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே உடைய சித்தம் நடக்கட்டும், என் வீட்டுல நடக்கட்டும். பிசாசுடைய விருப்பமும் சித்தமும் இந்த பூமியில நடக்கிறத ஒரு நாள் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ சொன்னபடியே உங்க சித்தத்துக்கு விரோதமான காரியத்தை இந்த பூமியில் நான் எவைகளை கட்டுவேனோ உடனே கர்த்தர் சொன்னார், நீ கட்டு, அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். இப்போ இதை நல்லா புரிய வைக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு அத்தாரிட்டி டெலிகேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க போய் கெஞ்ச மாட்டாங்க. இப்போ இந்தியாவில் மோஸ்ட் சுப்ரீம் பவர் அத்தாரிட்டியில் பிரைம் மினிஸ்டர் உட்காந்துருக்கார். ஸ்டேட்டில் ஒரு மாநிலத்தில் முதல்வருக்கு சில பவரை டெலிகேட் பண்ணுறாங்க. இந்த தமிழ்நாட்டில் நீ என்னென்ன செய்யணும்னு சொல்லி முதல்வருக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்படும். அவர் போய் முதல்வர் போய் பிரைம் மினிஸ்டர் போய் கெஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள அதிகாரம் என்னன்னு தெரிஞ்சு அவங்க பில் பாஸ் பண்ணி அதை முடிச்சிருவாங்க. என்ன பாஸ் எப்படி கம்பேர் பண்ண, அதே மாதிரிதான் கத்தர் இப்ப நமக்கு கதை சொல்ல, நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன், நான் ரிவோக் பண்ணல, சொன்னா சொன்னதுதான். அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைய என் நாமத்துக்கு மேல நான் உயர்த்தி வச்சிருக்கேன். அந்த வார்த்தையை மாத்துறது இல்ல, சொன்னா சொன்னதான். நீங்க ஜெபம் பண்ணா சொல்ல கெஞ்சுங்கள் கேட்கல, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வோம். கெஞ்சுகிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லியே
கேளுங்கள், கெஞ்சுங்கள் கொடுக்கப்படும் போட்டிருக்கா, கேளுங்கள் கொடுக்கப்படும் கேட்டிருக்கா. கெஞ்சறது வேற, கேட்கறது வேற. என்னை பாருங்க, நல்லா சொல்றத நீங்க கவனிச்சாதான் உங்க ஜெபம் கரெக்டா வரும். என்னைக்காவது உங்க பிள்ளை கெஞ்சுமா கேக்குமா? பேச மாட்டாங்க. கெஞ்சுனா நீ ரொம்ப மோசமான ஆள்னு அர்த்தம். எந்த தாயும் தகப்பன தான் பிள்ளை வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்டானா அவங்களுக்கு கோவம் வரும். பாருங்க, நீங்க கவனிச்சு பாருங்க, கோவம். நான் சொன்னா வாங்கி தரேன், சும்மா ஏன்டா கெஞ்சி கெஞ்சின்னு கேட்டுக்கிறேன், போ அங்க போய் உட்காரணும். அவங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் தான், ஆனா அதை கெஞ்சும் போது அவங்களுக்கு ஹியூமிலேட் பண்ற மாதிரி ஆயிடு. என்ன சொல்றாங்க, நீ என் பிள்ளை, யாரோ எவனோ ஒருத்த வந்து கெஞ்சறானா பரவாயில்ல, அவனுக்கு வந்து உரிமை கிடையாது, அவன் அந்நிய, அவன் வேற ஆளு, அதனால என்கிட்ட வந்து பிளீட் பண்றான், என்கிட்ட கெஞ்சறான். பிள்ளை நீ, பிள்ளை எனக்கு என்னென்ன இருக்குதோ, இந்த வீட்டுல என்னென்ன நான் ஹெனரேட் பண்ணிக்க சுதந்திரிச்சிருக்கணும், அத்தனைக்கும் வாரிசு நீ தான். அதே மாதிரி கத்த சொல்ற, நீ என் பிள்ளை, இந்த உலகத்துல ஜனங்கள் போறியல்ல போலல்ல, நான் இப்ப உன்னை அழிவுள்ள வித்தினால, அழியாத வித்தினால உன்னை மறுபடியும் பிறக்க வச்சு நீ என் பிள்ளையா இருக்கிற, பிள்ளைக்குரிய அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, கெஞ்சுகிறவன் அல்ல கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். நீங்க தொடர்ந்து இந்த ஜபத்தை குறித்து நீங்க கேட்டுட்டே வாங்க, உங்க ஜபம் ரொம்ப வல்லமையாயிடும். ஜபிச்ச பிறகு உங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்பிடன்ஸ் வரும். நிறைய பேர் ஜபம் பண்ணும் போது நல்லா இருக்காங்க, ஜபம் பண்ணி முடிச்ச கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த தைரியத்தை போயிடுது அவங்களுக்கு. நமக்கு சில அனுபவங்கள் இருக்கலாம், நமக்கு ஏற்கனவே சில காரியங்களை நம்ம பின்பற்றி இருக்கலாம், ஆனா எப்பவுமே நமக்கு வந்து வேத புத்தகம் தான் ஃபைனல். அப்படின்னா வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சொந்த குமாரனிய கொடுத்த மற்ற எல்லாவற்றையும் உனக்கு. உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே, உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.